Dear students, in the sum, P of A, P of B, P of A intersection B கொடுத்துருக்கு. நமக்கு மூணு கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, P of not A. நாட் ஏனா என்ன அர்த்தம்னா ஏ டேஸ்னு அர்த்தம். பி ஆஃப் ஏ டேஸ் கேட்டிருக்கு. ஸோ ஒரு ஃபார்முலா பாருங்க, பி ஆஃப் ஏயையும் பி ஆஃப் ஏ டேஸையும் கூட்டினா ஒன்று. அப்போ பி ஆஃப் ஏ டேஸ் சமம் ஒன் மைனஸ் பி ஆஃப் ஏ. ஒன்று மைனஸ் பி ஆஃப் ஏ இந்த கொடுத்துருக்கு கணக்கில் 0.42 சமம். ஒன்றுலேருந்து 0.42 கழிச்சா 0.58. இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்குள்ள ஆன்சர். ரெண்டாவது பாருங்க, பி ஆஃப் நாட் பி கேட்டிருக்கு. பி ஆஃப் நாட் பி சமம் பி ஆஃப் பி டேஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கும் ஃபார்முலா படி போட வேண்டியதான். பி ஆஃப் பிஏயும் பி ஆஃப் பி டேஸையும் கூட்டினா ஒன்று. அப்போ பி ஆஃப் பி டேஸ் சமம் ஒன் மைனஸ் பி ஆஃப் பி சமம் ஒன் மைனஸ் பி ஆஃப் பி கணக்கில் கொடுத்துருக்கு 0.48. அப்போ ஒன்று இந்த இருக்கு மைனஸ் 0.48. இந்த மாதிரி நீங்கள் கிடைக்கணும். 2 9 5 போனால் 9 4 போனால் 5. அப்போ சமம் 0.52. இதான் ரெண்டாவது சப்டிவிஷனுக்குள்ள ஆன்சர். மூணாவது சப்டிவிஷன் பாருங்கள், பி ஆஃப் ஏஆர் பி கேட்டிருக்கு. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்னு கொடுத்தா யூனியன் அர்த்தம். அதாவது ஆர் அப்படின்னு கொடுத்தா யூனியன், ஆண்டுன்னு கொடுத்தா இன்டர்செக்ஷன். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பி ஆஃப் ஏஆர் பி கேட்டிருக்கு. அப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி கேட்டிருக்கு. பி ஆஃப் ஏ யூனியன் பி ஃபார்முலா, பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி சமம் பி ஆஃப் ஏ கணக்கில் கொடுத்துருக்கு 0.42 ப்ளஸ் பி ஆஃப் பி 0.48 மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 0.16 கொடுத்துருக்கு. இதை சுருக்கி போட்டிங்கன்னா அதான் ஆன்சர். 0.42 ப்ளஸ் 0.48 இது ரெண்டே கூட்டணும், 8 2 10 9. இதிலிருந்து 0.16 கழிக்கணும். 10 6 போனால் 4, ஒரு கடன் கொடுத்துருக்கோம். 8 1 போனால் 7. இதுக்கான ஆன்சர் 0.74. தேங்க்யூ வியூவர்ஸ்.